எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நான் உங்கள் வாய் முகமது அமீர். இன்னைக்கு நம்ம பெரிய கருத்தோட ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். இந்த கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனவுக்குள் இயற்கை நாளைய ஒருகாலம். இந்த கதையோட ஃபர்ஸ்ட்ல வந்து நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது அப்பா சொல்றாரு, இப்படி நம்ம வந்து மரம் நடலாம், மரம் நட்டினா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அண்ணா வந்து, எதுக்குப்பா மரம் எல்லாம் நட்டுக்கிட்டு, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. அது தம்பி, ஆமா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னோடனே, சரி தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு சொல்லி தூங்க போறாரு. தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, என்னமோ வெள்ளை கலர்ல வந்து வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கனவுக்குள்ள எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும் போது 23/23 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இயர். இவர் வந்து, என்னடா 2021 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்கிட்ட கேட்கறாரு. இப்போ வந்து அவங்க அண்ணா வந்து, 23/23 தான்டா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து, என்னப்பா வித்தியாச வித்தியாசமா என்னமோ இருக்கு அப்படின்னு ஒன்னே அவங்க அப்பா சொல்றாரு, இது வந்து லாக்கு, ஓசோன் லேயர் திறந்துச்சுன்னா இந்த லாக்கும் திறந்துடும். அப்புறமா வந்து இது அலாரம் வந்து, ஓசோன் லேயர் உடஞ்சிருச்சுன்னா அலாரம், அப்புறம் வந்து இது எரிக்கல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அலாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சரி பசிக்குது சாப்பிட போலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா, மருந்து தான் கொடுக்குறாங்க. என்னம்மா மருந்து கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு ஒன்னே, விவசாயம் யாரும் பண்ணல, அதனால விவசாயம் இல்லை, அதனால சாப்பாடு இல்லை, மருந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்புறமா வந்து, சரி நான் கொஞ்சம் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லி போய், இப்படி வந்து மனிதர்கள் யாருமே நல்லா இதுவே இல்லை, நல்லாவே இல்லை, எல்லாம் வந்து சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கீழே வரான். கீழே வரும்போது ஒரு எரிக்கல் வருது. அப்புறமா வந்து கனவுக்குள்ள தூங்குறான். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னமோ சத்தம் கேட்குது. நினச்சி பார்க்குறான், பார்த்தா வந்து நியூஸில் வந்து, இன்னைக்கு வந்து எரிக்கல்லாம் விழுந்துட்டுருக்கு, அதை நீங்களே லைவாக பாருங்கன்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது, ஒன்று எரிக்கல் வந்து கேமரா மேலேயே உழுவுது. அப்புறமா வந்து இப்படியெல்லாம் அலாட்லாம் கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா எரிக்கல்லும் வந்து அந்தந்த வீட்டை உடச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து இவங்க வீட்டை உடச்சிக்கிட்டு இவங்க மேலே போகும்போது இவன் எஞ்சிட்றான். எஞ்சதுக்கப்புறம் அப்பா அப்பாப்பா வாங்க வாங்க போய் மரம் நடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் மரம் நடுறான். மரம் நட்டதுக்கப்புறம் திரும்ப நைட்டு வந்து தூங்குறான். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து இயற்கையோட சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்குது. இதோட இந்த கதை முடியுது. இதில் என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இயற்கை இல்லாமல் ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லாமல் ஓசோன் லேயர் போயிடும். அதுவும் இல்லாமல் ஆக்சிஜனோட தான் ஓசோன் லேயர் இருக்குது. ஆக்சிஜன் இருந்தால் தான் எந்த ஒரு பொருளும் மூவ் ஆகும். ஸோ எல்லாம் மரம் நடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி, பெல் பட்டன் அழுத்தி, அதுக்கு மேலே இருக்க ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.